ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் புளியோதரைக்கு ஃபேமஸான பார்த்தசாரதி கோவில் புளியோதரை ஸ்டைலில் தான் நம்ம பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க ஒரு கடாயில் ரெண்டு குழிக்க ரெண்டு அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும் போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறது என்ன நல்லா காயட்டும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு வரமிளகா மிளகா சேர்த்துக்கிறேன் கோவில் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா வரமிளகா சேர்க்க மாட்டாங்க வெறும் மிளகுத்தூள் தான் சேர்ப்பாங்க நான் காரம் அதிகமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க கால் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுப்பட்டுடுச்சு பழ சைஸ் அளவு புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்திருக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரட்டும் அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதித்து வரட்டும் நம்ம ஒரு சைடில் வந்து தாளிச்சிக்கலாம் ஒரு சின்ன தாளிப்பில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் இதுக்கும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க நான் கேஷுநட் இல்லாதனால வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க புளி கரைச்சலில் இதை ஊற்றிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா புளி கரைச்சல் நல்லா திக்கான ஸ்டேஜில் வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு கப் ரைஸ் வடித்து வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம் நீங்கள் காஞ்சி மிளகாய் சேர்க்கலைன்னா பெப்பர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ ரைஸோட பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த கரைசலை இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ரைஸோட இது கூட கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பிலம வரக்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் போட போகிறோம் அப்போ தான் வாசனை இன்னும் நல்லாயிருக்கும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை டிஸ்பிளேக்கு மாற்றிக்கலாம் டேஸ்டியான பார்த்தசாரதி கோவில் ஸ்டைல் புளியோதரை ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்